கிறிஸ்தவ வாழ்க்கையின் எவரெஸ்ட் சிகரம் என்பது என்ன, அதில் இருக்கிற பகுதிகள் என்னென்ன, அதை குறித்து அந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, போன வீடியோவில் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் சிகரம் என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கி சொன்னேன். வேதத்தின் அடிப்படையிலிருந்து அது வேறு ஒன்றும் இல்லை, தேவனுக்கு பயந்து நடுங்குகிற ஒரு தன்மை. அதுதான் எப்படி ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறும்பொழுது அவனுடைய அந்த பயணம் எப்படி இருக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பாவியாக இருந்து எப்படி மேலே வருகிறான், ஒரு பிளாட்டோ வந்து எப்படி அதை தொடர்ந்து மேலே போகணும்னு சொன்னேன். அதில் ஒருவேளை நம்ம ஜெயிக்கலைன்னா தொடர்ந்து கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது அந்த பிளாட்டோவில் வந்து மேலே போகும்பொழுது கிறிஸ்துவனுடைய சாயலாக மாறி கடைசியாக நம்ம அச்சீவ் பண்ணுற அந்த எவரெஸ்ட் சிகரம் தான் தேவனுக்கு பயந்து, அவருடைய ஒரு மரியாதைக்குரிய பயம், அவருடைய மகத்துவத்தை பார்த்து, அவருடைய பெரிய காரியங்களை பார்த்து மரியாதைக்குரிய ஒரு பயம் வருது. அதுதான் அந்த நான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எவரெஸ்ட் சிகரம் என்று சொன்னேன் இல்லையா. இப்போ இந்த பகுதியில் என்னுடைய முடிவு பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயந்து நடுங்க வேண்டும், அவருக்கு நடுக்கத்துடனே நம்ம அவரை அணுக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த பூமியில் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம எல்லோரும் பவுளை போல் அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறதில்ல. ஆனால் அப்படி இருந்தால் கூட நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொட முடியும். எப்படி தெரியுமா, நான்கு பகுதிகளில் நீங்கள் அந்த நடுக்கத்தை பயிற்சி செய்வதன் மூலம், தேவனுக்கு பயப்படுகிற அந்த மரியாதைக்குரிய பயத்தை நான்கு காரியங்களில் நீங்கள் அதை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம், அந்த நான்கு காரியங்கள் என்ன என்ன, அதை குறித்து நான் இதை பார்க்க போகிறோம். முதலாவது, நாம் நடுங்கி அது பயத்தில் மரியாதைக்குரிய பயத்தை கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன ஆண்டவருடைய விஷயத்தில்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு நான் விளக்கி சொல்கிறேன். ஏசாயா 66:1 இப்படி சொல்லுது பாருங்களேன், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டுமாலையும் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அடுத்த வசனத்தை சொல்கிறாரு, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நல்லா கவனிங்க, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் ஆவியில் அதாவது முதல்ல சிறுமைப்பட்டு தன்னை தாழ்த்தி நொறுங்குண்டு, ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆங்கிலத்தில் இது அழகாக எழுதியிருக்குது, ஹூ ரெவரண்ட்லி ட்ரம்பிள்ஸ் அட் மை வேர்ட் அண்ட் ஹானர்ஸ் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ரெவரண்ட்லி ட்ரம்பிள் அட் மை வேர்ட், அதான் மரியாதைக்குரிய ஒரு பயம், அண்ட் ஹானர் மை கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போது இது நம்ம எல்லாருக்கும் ஒருவேளை தெரிந்திருக்கலாம், ஆனால் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமா, அதில் தான் விஷயமே இருக்குது. இப்போது இந்த எவரெஸ்ட் சிகரத்தை நம்ம அடைவது என்பது எப்படி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி உள்ள உலகத்தில், இன்றைக்கி அறிவியல் வளர்ந்த உலகம், இன்றைக்கி புவியியல் ஆராய்ச்சி எல்லாம் வளர்ந்த உலகம், எல்லாருக்கும் தெரியும் எவரெஸ்ட் சிகரத்தை அடைய வேண்டுமானால் இந்த பாதை வழியாக போகணும், இந்தந்த சவால்கள் வரும், எல்லாம் தெரியும். ஆனால் அது தெரிந்திருப்பதனாலே நமக்கு என்ன நன்மை, அதை நம்ம அங்கே போய் அதை அணு அதை அதன் அதன் வழியாக போய் அதை ஆக்சுவலாக ஃபிசிக்கலாக தொடும் பொழுது தான் நமக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கும் இல்லையா. அதுபோல் தேவனுடைய வார்த்தையை நம்ம தெரிந்திருப்பதனால் பிரயோஜனம் இல்லை, அதை வந்து செயல்படுத்தி அதுக்கு ஒரு வசனம் அப்படி சொன்னால் உடனே நடுங்கணும், அந்த வசனத்திற்கு நடுங்க வேண்டும். நம்ம கையில் இருக்கிற ஒரு புத்தகம் மாதிரி தான், ஒரு சாதாரண புத்தகமாக தான் நம்ம அதை பார்க்கலாம், ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே இருந்த வார்த்தைகள் என்ன தெரியுங்களா, அது வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து உண்டாகி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பாருங்கள் அதனுடைய முக்கியத்துவத்தை பாருங்கள். நான் ஒரு முறை என்னுடைய வேலை முடித்து வரும்பொழுது இப்படி தான் நான் யோசிச்சுட்டு வந்தேன், ஆண்டவரே நீங்கள் எனக்கு முன்பதாக தோன்றி ஒரு ரெண்டு வரி பேசுங்க, இதை நீ பண்ணு, இதுதான் என்னுடைய விருப்பம், இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, அப்போ நான் வந்து அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படி சும்மா பேசிட்டு வரேன் என் மனதிலே. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு தாட் உருவாகுது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வரைக்கும் ஏம்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுற, உன் கையில் பெரிய புத்தகம் இருக்குது, அது எல்லாமே அதுக்கு ஈக்குவல் தான், நானே சொன்னது தான், அப்போ அதையே நீ அதே மரியாதைக்குரியதாக நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்தது, ஒரு சின்ன தாட் வந்தது. அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், ஆமாம் இல்லை உண்மை தானே, இந்த வேத புத்தகங்கிறது யாதோ சாதாரணமாக எழுதப்பட்டது இல்லை இல்லையா, தேவனே எழுதி கொடுத்தது, அவருடைய சிந்தையிலிருந்து உண்டான வார்த்தைகளை அவர் தம்முடைய ஆவியினால் எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வார்த்தைக்கு ஒன்று சொல்லிருச்சா, ஏமேன்,
நடுங்குவது, அதுதான் வந்து அதை மறுபடி மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா நம்மளும் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியும். பாருங்கள் எஸ்ரா குறித்து எழுதியிருக்குது, எஸ்ரா 9:4, அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தை நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடிக்கொண்டார்கள், நானோ அந்திப்பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். பாருங்கள் எஸ்ராவுடைய அனுபவம் பாருங்கள், அவங்களாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அவருடைய தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். அப்போ அவங்க என்னதுன்னா அந்த புத்தகத்தில் எழுதின வார்த்தைகளை தான் வாசித்தாங்க, ஆனால் அதுக்கு நடுங்கினார்கள். அதுதான் அந்த அனுபவம் பாருங்கள், அது நம்ம வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும். அதுதான் நம்ம அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்குரிய ஒரு வழி. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய அந்த அனுபவத்தை பாருங்கள், 23:9 அப்படி வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகளெல்லாம் அதிர்கிறது, கர்த்த நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனைப் போலவும் மதுபானம் மேற்கொண்டவனைப் போலவும் இருக்கிறேன். பாருங்கள் இங்கேயும் பாருங்கள், அவருடைய பரிசுத்த வார்த்தைகள் நிமித்தம் என் எலும்புகளெல்லாம் அதிர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்குதா, யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை நம்ம எப்படி எவ்வளோ லேசாக எடுக்கிறோம். ஒரு விஷயம், சின்ன விஷயந்தான் இருக்கலாம், ஒரு சின்ன கற்பனையாக இருக்கலாம், ஆனால் அதை எடுக்கும் பொழுது அதை அப்படி நடுங்கணும். அப்போ தான் அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த அதை திருப்பி திருப்பி அதை செய்யும் பொழுது தான் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது போன்ற ஒரு அனுபவம் நமக்கும் கிடைக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வசனத்தில் வசனம், ஆவியில் நடுங்குதல், ஆவியில் நொறுங்குண்டு அப்படின்னு ஒரு வசன வாசனம் இல்லையா. சங்கீதம் 51:17 வாசிக்கிறேன் பாருங்கள், தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்டு ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்போது முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குறோம், அப்படி நம்முடைய ஆவியில் அந்த நடுக்கம் காணப்பட வேண்டும். அதுதான் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஆவி வந்து நம்முடைய உள்ளான மனிதன், அதில் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம், அது வந்து துணிகரமாக இருக்குதா இல்லை ரொம்ப கேஷுவலாக இருக்குதா இல்லை வந்து பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போடுற ஒரு தன்மையுடையதாக இருக்குதா இல்லை நடுங்குதா, தேவனுடைய வார்த்தைகள் தேவனை பற்றி நினைத்த உடனே அது நடுக்கத்துக்குள்ளே போகுதா, அந்த அனுபவத்தை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். மறுபடியும் மறுபடி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைய முடியும். நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அப்போது கர்த்தருக்கு பயப்படுதல், இந்த இடத்துல ட்ரம்பிளிங் அந்த அர்த்தத்தில் தான், ஆ இன்ஸ்பயர்ட் ஃபியர், தேவனை குறித்த ஒரு அந்த மரியாதைக்குரிய ஒரு பயம், அது எப்போ வருதோ அப்போ தான் உண்மையிலேயே நம்முடைய ஆவியில் ஞானமே பறக்குது. பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு ஞானம்னா என்னன்னு தெரியாது, நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம ஞானி நிறைய விஷயம் தெரிஞ்சவன், அப்படி கிடையாது. ஞானத்தின் ஆரம்பமே அங்கே தான் ஆரம்பிக்குது. உண்மையான ஞானம், உண்மையான விஷயங்களை தெரிந்த ஒரு ஞானம் கர்த்தருக்கு பயப்படுதலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஆவியில் அதை மறுபடியும் பயிற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது ஒரு விஷயம், எதை நம்ம நடுங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்த ஒரு நடுக்கம் இருக்கணும். இப்போ நமக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்புனா ரொம்ப சாதாரணமாக போச்சு, ரொம்ப சாதாரணமாக அது இலவசமாக தானே கொடுக்கப்பட்டிருக்குது, கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப லகுவாக எடுத்துக்கொள்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. பாருங்கள் பிலிப்பி 2:12 ஒரு வார்த்தை வாசிக்குது, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருக்கணுமா, அதனால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாருங்கள் நம்ம ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவது எப்படி பண்ணணுமா, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். அப்போ ஏன் அது அந்த அந்த ஒரு அந்த இடத்துல அப்படி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னால், அந்த ஆட்டிடியூட் நம்முடைய ஒரு நம்முடைய ரட்சி நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். ஏன்னா அது சாதாரண ரட்சிப்பு இல்லைங்க, அது வந்து இலவசம்தான், ஆனால் அது பெரிய விஷயம். ஏன்னா அதை நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் நித்திய நித்தியமான நரகாக்கினிக்குள்ளே போகிறான், அதுலேருந்து நம்மளை மீட்டிருக்குது பார்த்தீங்களா. அது மாத்திரம் இல்லை, அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் மாத்திரம் இல்லை, நம்ம தொடவே முடியாத பெரிய பரலோக பாக்கியத்தை நமக்கு தருது அந்த ரட்சிப்பு. அப்போ அது எப்படி அதை நம்ம அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அதை நம்ம நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் எனக்கோ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை சொல்லுது. இன்னொரு வார்த்தை சொல்லுது, எபிரேயர் 4:1, ஆனபடினாலே அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா, உங்களுக்கு இப்போ ப்ராமிஸ் கிடச்சிருக்குது, நீ உங்களுக்கு பரலோக பாக்கியம் உங்களுக்கு
சீட்டு கொடுத்துட்டாங்க, ட்ராவல் சீட்டு மாதிரி ஒரு ஃப்ளைட் டிக்கெட் மாதிரி கொடுத்தாச்சு, இந்தாப்பா உனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட். ஆனால் அதை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த வார்த்தை சொல், அதை இழந்து போய்விடக்கூடாது, அதை அடையாத படிக்கு பின்வாங்கி போகாத படிக்கு. நான் முதல் எபிசோடில் சொன்னேன் இல்லையா, இந்த சத்தியத்தை விளக்கும் பொழுது அந்த பிளாட்டோ வரும்பொழுது, சபைக்குரிய வாழ்க்கை பிளாட்டோ வரும்போது கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த இது எச்சரிக்குது நம்மளை. அப்போ கவனத்தோட பயத்தோட ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் பண்ணப்போ நம்ம நடுங்க வேண்டிய மூணாவது காரியம், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற வேண்டுமே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை நாம் பிரயாசப்படுத்தும் பொழுது நாம் மேல் நோக்கி போய்கொண்டிருப்போம் அவனுடைய அந்த எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது போல. கடைசியாக ஒன்றே ஒன்று, நாம் பயந்து நடுங்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுங்களா, தேவனுடைய நியாய தீர்ப்புகள். இப்போ ஒன்று பேதர் 4:17 சொல்லுது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தோங்கும் காலமாக இருக்கிறது, முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிந்தானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். பாருங்க, இதெல்லாம் வந்து அகெய்ன் இதுவுமே ஒரு தேவனுடைய நியாயத்தீர்ப்புகள், நியாயமானவைகள் நீதியானவைகள் சொல்லி இன்னொரு வார்த்தை சொல்லுது. அப்போது அந்த நியாய தீர்ப்புகளுக்கு நாம் பயந்து நடுக்கத்துடனே காணப்பட வேண்டும். அது வந்து தண்டனைக்குரிய பயம் அல்ல, மரியாதைக்குரிய ஒரு பயம். ஏன்னா தேவனுடைய நியாயத்தீர்ப்பு துவங்குகிற காலம் என்று வேதம் சொல்லுது. அப்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்கிறபடினால அதுக்குரிய அந்த நடுக்கம் நமக்கு இருக்க வேண்டும். கடைசி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6:16 சொல்லுது, அந்த கடைசி நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள், பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். மக்கள் சொல்கிறாங்க பாருங்கள், எங்கள் மேலே விழுந்துருங்க, தயவுசெய்து பாறைகளே மலைகளே எங்கள் மேலே விழுந்துருங்க, எங்களை மறைத்துக்கோங்க, தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்பட்டதே, யார் அதை தாங்கக்கூடும். அதுதான் நாம் நமக்கு கிடைத்திருக்கிற நல்ல நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி அவருடைய நியாய தீர்ப்புகளை நினைத்து அதன் அடுக்கத்துடனே களி கூறும் பொழுது நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். ஒரே ஒரு வாக்கு தத்தம், இப்படி பயந்து நடுங்கினால் ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒரு நமக்கு செய்கிற ஒரு விஷயம் என்ன, அதை தான் நான் சொல்லி முடிக்கிறேன். ஓசியா 11:10, அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள், அவர் சிங்கத்தை போல் கர்ச்சிப்பார், அவர் கர்ச்சிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள், எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். ஆனால் பாருங்க, அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை வந்து நமக்குரிய ஸ்தலத்தில் ஆண்டவர் நிலைநிறுத்துவார், நமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற வாசஸ்தலத்தில் ஆண்டவர் நம்மை உறுதிப்படுத்துவார். அதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவருக்கு பயந்து நடுங்கி நம்ம எந்த திசையிலேருந்து வந்தாலும் சரி, மேற்கு திசையிலேருந்து வந்தாலும் சரி, அந்த திசையிலேருந்து வந்தாலும் சரி, அவருக்கு பயந்து நடுங்கி அவருக்கு முழுவதாக பயபக்தியோடு வரும்பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கென்று இருக்கிற ஸ்தலத்திலே நம்மை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். அப்போது 4 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய விஷயங்களை பயந்து நடுக்க வேண்டிய 4 விஷயங்கள். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன், ஆவியில் நொறுங்குண்டு இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நோக்கி பார்ப்பேன் சொல்கிறாரு. 3வது சொன்னேன், ரட்சிப்பு நிறைவேற எவ்ரிடே அது நிறைவேற பிரயாசப்பட்டு நடுக்கத்துடனே காணப்பட வேண்டும். கடைசியாக தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கும் அதே ஆட்டிடியூட் நமக்கு வேண்டும். இந்த 4 விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இது வேதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்துருக்கோம், வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, இதை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் எவரெஸ்ட் சிகரத்தை தொடுவது நிச்சயம் உறுதி. ஆகவே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒருமுறை வேறு ஒரு செய்தி மூலம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.